எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த என்டையர் கம்யூனிகேஷன், என்டையர் ஃபாலோ அப், இன்னைக்கு நாங்கள் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு பர்சன், டாக்டர் ஜான் சாமியூல். அவர் தான் எப்படி தேடினாங்களோ தெரியல, சம்பவம் ஒன் டே கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த ஊரில் ஸ்மால் பிளேஸ் கால்டு கலியக்காவிலை, கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்ட், ஸ்மால் பிளேஸ் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது பெருசு தான், சென்னையிலேருந்து வரேன், அதனால் எனக்கு கொஞ்சம் இது சின்னதாக தெரியும். இந்தியாவில் வந்து 140 crores பாப்புலேஷன் இருக்குது இப்போ. இன்றைக்கி நம்ம சைனா விட ஜாஸ்தி பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குது இப்போ. ஒரு மனிதன் ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் ஜென்மம் இருக்குதுன்னா மரணம் இருக்கும் தானே, ஜாத்தசிய மரணம் துருவம் னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், விச் மீன்ஸ் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா ஒரு நாள் நம்ம லைஃப் வில் கோ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதில் மோஸ்ட்லி 10 to 20 people வந்து ஆன் த ஸ்பாட் இறந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே டைம் இருக்காது, எய்தர் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி, இல்லைன்னா வீட்டில் நம்மளே நினைப்போம் ஓல்ட் மேன் ஓல்ட் லேடி விட்டுருலாம்னு சொல்லி, நேச்சுரல் டெத்துன்னு சொல்லுவோம். ரிமைனிங் அரவுண்ட் 60 to 80 people வந்து ஏதோ ஒரு நாள் ஒரு எமர்ஜென்சியிலோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஐசியு போய் தான் ஆகணும். கொஞ்சம் பேட் நியூஸாக தான் இருக்கும், பட் இது உண்மை. அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ தெரியாது, சடனாக நம்ம ஒரு ரிலேட்டிவ், அம்மா அப்பா இல்லை ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட், டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி வந்து அந்த டைமில் ஓடுவோம் பாருங்களேன், அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி. எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு ஐசியு டாக்டர், 10 வருஷமாக நான் ஐசியூவில் தான் வேலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எவ்ரிடே ஒரு 20-30 patients கவுன்சிலிங் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைமில் தான் கேட்டால் தெரியும் நம்மளுக்கு அவங்க அவங்களுடைய அந்த ப்ராப்ளம், அவங்களுடைய ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. அந்த பாதை என்ன தெரியுமா, இந்தியாவுக்கு நான் லண்டனில் வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன், யூரோப்பியன் ஐசியூக்கு இந்தியன் ஐசியூக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, குவாலிட்டி ஒரு சைடு வைக்கலாம், ஐ மீன் நல்லா பார்க்குறாங்களே இல்லையா வேறு. பட் என்ன பிரச்சனைனா, இந்தியாவில் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம தான் செலவு பண்ணணும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே, ஒரு அவுட் பேஷண்ட்டோ இன் பேஷண்ட் கேர்னா ஓகே பார்த்துக்கலாம், பட் ஐசியு எங்கே இருக்குது? ஐசியு தமிழ்நாட்டில், சென்னை, அதுக்கப்புறம் எல்லா பிக் பிக் டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் ஓகே. அதே மாதிரி இப்போ பக்கத்தில், இப்போ உங்களுக்கு திரிவேண்டரமில் தான் நாங்கள் ஃப்ளைட்டு இன்னும் இறங்க வந்துட்டு இருக்கிறோம், அங்கெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் ஒருத்தருக்கு ஒரு எமர்ஜென்சி வந்தால் ரெண்டு ஆப்ஷன்ஸ், ஒன்று நான் வந்து 1 hour ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு நாள் ஒரு 60,000 70,000 சம்டைம்ஸ் 1 lakh செலவு பண்ணணும். ஒரு பேஷண்ட் ஒரு 2 weeks ஐசியில் இருந்து வெளியே வரணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 20 lakh செலவாகும். இந்தியாவில் ஐசியு கேர் ஆவரேஜ் சிட்டியில் செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs. நான் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒவ்வொருத்தரும் வந்து 50 lakh 60 lakh பில் பே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு 5 lakh பே பண்ணி அதுக்கப்புறம் பணம் இல்லாமல் அவங்களுடைய வீடெல்லாம் விற்றுட்டு இன்னொரு 5 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்மால் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு யூ நோ வாட் ஹேப்பன்ஸ் தென். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம், ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஐசியூ கிடையாது. எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐசியூ இருக்குது? இது நம்ம போய் அங்கே போய் பேசி பண்ணுறதுக்கு நம்ம அரசியல்வாதி கிடையாது. நம்ம சைட்லேருந்து ஒரு டாக்டராக நாங்கள் முடிவு பண்ணது என்னன்னா, நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓகே ரூரல் ஏரியா மீன்ஸ் ஒரு தாலூக் லெவல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ஐசியு பண்ணி அந்த ஐசியுடைய செலவு வந்து நம்மளால் ஒரு 10,000 ஐசியு தர முடியுமா? இதுதான் எங்களுக்கு 10 வருஷம் முன்னாடி வந்த கேள்வி. 10,000 ஒரு நாளுக்கு 10,000 கீழே செலவில் ஒரு ஹை லெவல் வென்டிலேட்டர் கேஸ் ஐசியு பண்ண முடியுமா? இந்தியாவில் எங்கே நடக்குது அந்த மாதிரி? அது பண்ணனவொன்னே என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய யோசிச்சுட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணி நிறைய பர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தோம். நாங்களே இந்த ஊருக்கு வந்து ஒருவேளை நாங்கள் ஒரு பில்டிங் கட்டிட்டு அங்கே ஐசியு போட்டால் எங்களாலேயும் அந்தளவுக்கு தர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த ஊரில் நிறைய இடத்துல உங்களுக்கு பர்கர் பீட்ஸா இதெல்லாம் கிடைக்கலாம் எல்லா இடத்துலையும். சடனாக வந்து நாளைக்கு KFC வந்து பர்கர் ஆரம்பித்தாங்க வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குமா இருக்காதா? போவீங்களா போக மாட்டிங்களா? கரெக்ட் தானே? அதே மாதிரி நாளைக்கு ஒரு டொமினோஸ் பீஸாவோ பீஸா ஹட்டோ வந்து பீஸா ஆரம்பிச்சிட்டாங்க, போவீங்களா இல்லையா? ஏன்னா குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். அவங்க போய் பில்டிங் கட்ட மாட்டாங்க, இன்னொரு இடத்துல போய் போடுவாங்க.
அதே மாதிரி தான் லேட்டஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் எப்படின்னா ஷாப் இன் ஷாப் மாடல்னு சொல்லுவாங்க. ஒரு மாலில் எப்படி ஒரு கடை வைப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஐசியூவில் நம்ம வந்து ஐசியூ ட்ராப் பண்ணவன்னா என்ன பெனிஃபிட்னா என்டையர் கேர் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும் லோயஸ்ட் காஸ்ட். அதுதான் சிப்பாக்க. ஸோ இன்னைக்கு கிரேஸ் ஹாஸ்பிட்டல் கிரேஷியஸ்லி ஆக்செப்டட். ஐ மஸ்ட் தேங்க் ரியலி ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் டாக்டர் ஜாய் சார், டாக்டர் ஜான் சார், எஸ்பெஷலி மேடம் கீதா. தீஸ் ஆர் த பீப்புள் வித் ஓப்பன் மைண்ட் அண்ட் ஓப்பன் ஹார்ட். தே செட் எஸ், எங்கள் ஊருக்கு வேணும் ஐசியூ வேணும், நாங்கள் எங்களால் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸாக நாங்கள் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஐசியூலவும் நாங்கள் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு எங்கள் மக்களுக்கு நாங்கள் ஐசியூ சேவை அந்த ரேஞ்சில் 1/4 ஆஃப் த காஸ்ட், சிட்டி ஐசியூ காஸ்டில் 1/4 காஸ்ட்டில் எங்களால் கொடுக்க முடியறதுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ என்னுடைய சார்பாக ஒரு வாட்டி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களே ஒரு வாட்டி நல்லா கை தட்டினீங்கன்னா நான் சந்தோஷமாக. ஐ குட் மை டவுன். தேங்க்யூ.